அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஒன்றா சுத்துவாங்க, காலேஜ் போவாங்க. இவன் இந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கும், நல்லா படிக்க மாட்டா கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தலைவன் ஒரு வேலையை ஒன்று பார்த்து விடுவான் கடைசியில். அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி டேக் ஆஃப் ஆச்சு, எப்படி எதில் போய் முடிச்சாங்க, அப்படி தான் கதை. இந்த படம் ஓவரால் பார்க்கலாமா இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ இருக்கா அப்படி நித்தின் அவர் சொல்லுவேன். அவர் கேரக்டர் எப்படி இருக்கும்னா, பீஷ்மா படத்துலையும் சரி இந்த படத்துலையும் சரி, நான் பார்த்தவரையுமே ஒரு இன்டென்ஸான சீனில் வந்து காமெடி பண்ணுவாப்புல, காமெடியான சீனில் இன்டென்ஸாக பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல, இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவார். அவர் கொடுத்த ரோலே அப்படியே என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக வந்து ஒரு எப்படி உங்களுக்கு நேச்சுரல் நடிக்கணும் ஒன்று இருக்குல்ல காமெடி, அந்த மாதிரி நடிச்சுட்டு போயிருவாப்புல, அதுக்குன்னே செட்டான மாதிரி இருக்கும் ஒரு ரோலு. அதுக்கடுத்து இந்த வெண்ணிலா கிஷோர்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் மோஸ்ட்லி தெலுங்கு படம் பார்க்குறதா தெரியும் உங்களுக்கு. அந்த கதையில் அவருக்கு சம்மந்தமே இருக்காது, எந்த படத்துலையும் எந்த கதையிலையுமே அவருக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் அவர் வருவார், படத்துக்குள்ள எதுக்கு வருவார்னு அவருக்கும் தெரியாது, படம் எடுத்த டேரக்டருக்கும் தெரியாது, ரிவ்யூ பண்ணுற நமக்கும் தெரியாது. உள்ளே வந்துருவார், ஆனால் அவர் பண்ணுறவே ஃபன்னாக தான் இருக்கும், ரொம்ப முக்கியலாம் பண்ண மாட்டார், சம்மந்தமே இருக்காது. ஆனால் கூப்பிட்டு வந்து ரிவ்யூ பண்ண விட்டுருப்பாங்க, சாரி காமெடி பண்ண விட்டுருப்பாங்க. உள்ள வெனிலா கிஷோர் அவரோட சூப்பராக பண்ணியிருந்தார், எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. சரி எதுக்குனே தெரிலனா, சம்மந்தமே இல்லாமல் வந்தாலும் ஜாலியாக போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஆக்ட் பண்ணி ரெண்டு பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் ரோலை கீர்த்தி சுரேஷ் ப்ளே பண்ணியிருந்தாங்க, அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பெர்ஃபெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ரொம்ப இடமே இல்லாமல் எதுக்குன்னு ரெண்டு பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு ஆடிட்டு போகிற மாதிரி இல்லாமல், படம் ஃபுல்லாமே ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும்தான் ரோல், ரெண்டு பேர் அந்த சப்ஜெக்ட் தானே, ரொமான்ஸ் சப்ஜெக்ட் தானே. ஸோ அவங்க ஃபுல்லாமே கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த ரோலை ஓகே, நேஷனல் அவார்டு வின்னர்ன்ற அளவு இல்லாமல் ஓரளவு பண்ணியிருந்தாங்க, நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிசி ஸ்ரீராம் தான் இதுக்கு கேமராமேனு. அந்த ஃபாரினில் செகண்ட் ஹாஃப் எல்லாமே துபாயில் மூவ் ஆகும், அவங்க ரூம் வந்துட்டு ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க, ஃபுல்லாமே ப்ளூங்க, லைட் ப்ளூ கலரில் அந்த பெட்டில் இருந்து இவன் போடுற டிஷர்ட்லேருந்து ஃபுல்லாமே ப்ளூ, சூப்பராக இருக்கும். அந்த பிசிஸ் இல்லாமலே வேறு லெவலில் பண்ணிடுவாப்பில் சினிமோட்டோகிராஃபி. அந்த சீனை பர்டிகுலராக பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ப்ளூ, உள்ளே மாமியார் இருக்கும், மாமியாருக்குமே ப்ளூ கலரில் சாரீ கட்டி விட்ருப்பாங்க. அதை நான் அப்போ தான் பார்த்தேன், ஹீரோ ஹீரோயின் போட்டு பார்த்துருக்கேன், மாமியாருக்குமே அந்த ஃப்ரேமுக்குள்ளே வருதுன்னு ப்ளூ கலர் சாரியை கட்டி விட்ருந்தாங்க, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குன்னா, நெகட்டிவ் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தமே இல்லாத கேரக்டர் வரும், சம்மந்தமே இல்லாத பாட்டு வரும், எல்லாமே வரும், கமர்ஷியல் படம்னா அப்படி தான் வரும், பார்த்து தான் ஆகணும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் நல்லாயிருக்கா இல்லையானா கண்டிப்பாக ஒருத்தர் நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து வாட்ச் பண்ணலாம், அந்தளவு ஒருத்து தான். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து என் தலைவன் டிஎஸ்பி போட்டிருக்கான். இப்போ ஒரு படம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கும், திடீர்னு போய்கிட்டு இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு கேட்குற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை கேட்கலாம். டிஎஸ்பி பரவாயில்ல, நல்லா தான் போட்டிருக்காரு, பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. நான் மூணு பாட்டு கேட்டேன், ஒரு பாட்டு ஓட்டி விட்டேன், மன்னிச்சு தலைவா, நல்லா அவ்வளோதான் கேட்க முடிஞ்சு, ஃபோனில் தான் பார்த்தோம். ஸோ ஒரு பாட்டு நான் ஓட்டி விட்டேன். இப்போ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கீதா கோவிந்தம், இந்த பீஸ்மா, இந்த மாதிரி கமர்ஷியல் படத்தில் அப்படியே பிடிச்சினா அதோட ஒரு காப்பி மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தமே ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ லவ் பண்ணுவாங்க, அப்போ அவர் கண்ணு தெரியாது, அப்போ வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் படம் முடியலை, ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு லவ் வந்துடும் ஹீரோயின் மேலே, நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் லூஸ் மாதிரி, கடைசியில் படத்தை முடிச்சுடுவாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை, சும்மா பண்ணுக்கு சொன்னேன். மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டோட்டலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான், ஒரு ஒருத்தியாக உட்காந்து ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஏதாவது அமேசான் பிரைம்ன்ற பாருங்க, ஜிவிலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, டிவியில் போட்டு விட்டிங்கன்னா மொத்தமாக ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம், எந்த டென்ஷனுமே இருக்காது, அடல் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், ஒரு ரொமான்ஸ் பாட்டு மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஓட்டி விட்ருங்க டிஎஸ்பி பாட்டை, அவ்வளோதான் மொத்தமாக முடிஞ்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து நான் ஃபைவ்க்கு வந்துட்டு ஒரு சாரி டென்னுக்கு வந்து நான் ஒரு செவன் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும், கதை இருக்காது, எதுவுமே இருக்காது, சுத்தமாக எதுவுமே இல்லைனாலும் ஜாலியாக ஒரு ரிலீஃபாக ஒரு படம் பார்த்தா ஃபீல் கிடைக்கும். அதுக்கு இந்த படம் நீங்கள் பாருங்கள். கீதா கோவிந்தம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். பாட்டு பற்றி எனக்கு தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க, கீதா கோவிந்தில் பாட்டு கிட்டு இந்த நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் இந்த ரிவ்யூ முடிக்கிறேன். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.